जय जय शंकर हर हर शंकर श्री गुरुभ्यो नमः। सुब्रह्मण्य भुजंग स्तोत्रम आदिशंकर भगवत्पाद अरुळि चेय्तदु अद इप्पो नम्म तोडंगरोम अल्ल मुदल श्लोकमानदु महागणपतिये कुरित्तु अंद श्लोकम इरुक्कु எந்த ஒரு கிரந்தத்தையும் நம்ம பார்த்தோம்னாக்க எந்த கவி பண்ணினதாக இருந்தாலும் முதல் ஸ்லோகம் வந்து விநாயகர் மேலே தான் இருக்கும். விநாயகரை ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்துதித்து அவருடைய அருள் பெற்று சென்றால்தான் எந்த ஒரு செயலும் ரொம்ப நன்றாக நடக்கும் என்று நம்ம புராணத்தில் கூட நம்ம பார்த்துருக்கோம். பரமேஸ்வரனானவன் மகாகணபதியை பார்க்காத அவருடைய ஆசையை பெறாமல் திரிபுராந்தக காக சென்றபோது அவர்களை வதம் செய்ய முடியாமல் தன்னுடைய தேரினுடைய அச்சானது முறிந்து போக தோல்வியுடன் திரும்பி வந்தார் என்று பார்த்தோம். பிறகு அவர் மறுபடியும் மகாகணபதியை வணங்கிவிட்டு அவருடைய ஆசையை பெற்றுக்கொண்டு போன அப்புறம் அப்போ யுத்தமே பண்ணலையாம். வெறும ஹஹஹான் சிரித்த உடனே அந்த சிரிப்பிலேயே அந்த மூன்று புறங்களும் அழிந்து விட்டது, அந்த மூன்று அசுரர்களும் அழிந்து விட்டார்கள் கதை பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஔவையார் கூட வந்து மகாகணபதியை ரொம்ப பூஜை பண்ணியிருக்கார். கைலாசத்துக்கு போகிறதுக்காக அதியமானும் சீரமானும் போகும்போது இவர் வந்து வானு கூப்பிட்றார், நான் பூஜையை முடிக்காத வரமாட்டேன் நீங்கள் போங்கோன்றார். ஆனால் பூஜையை முடித்தப்புறம் அந்த மகாகணபதியை என்ன பண்ணுறாருன்னா ஔவையாரை தன் துதிக்கையால் அப்படியே தூக்கின்னு போய் கைலாசத்தில் மற்ற ரெண்டு பேர் போகிறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் விட்டுடுறார் அப்படின்னு சொல்லுவார். அதனால் விநாயகர் அகவல் வந்து குண்டலினி யோகத்தை பற்றி ஔவையார் சொல்லியிருக்கார். ரொம்ப அருமையான ஒரு தமிழில் அது ஒரு கிரந்தம் அது. இப்படி மகாகணபதியை தொழாமல் யாருமே எதுவுமே செய்தது கிடையாது. ஆனால் விநாயகர் அகவலுக்கு தனியாக விநாயகர் மேலே ஒரு காப்பு செய்யணும்னு கிடையாது. ஏன்னா அது விநாயகரை பற்றியே இருக்கிறதுனால. இப்போ இந்த சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரத்துலேயும் ஆச்சாரியால் வந்து விநாயகர் மேலே ஒரு ஸ்துதியோடு தான் ஆரம்பிக்கிறார். சதா பாலரூபாபி விக்னாத்ரிஹந்தி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சஸ்ய மான்யான் விதீந்திராதி மிருக்யா கணேஷாபிதாமி விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி. சதா பாலரூபாபி விக்னாத்ரிஹந்தி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சஸ்ய மான்யான் விதி இந்திராதி மிருக்யா கணேஷ அபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாண மூர்த்தி. இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் என்ன சொல்கிறாருன்னா வர்ணனை பண்ணுறார் கணேசரை. எப்படி இருக்கார் அந்த கணேசர் அப்படின்னா சதா பாலரூபாபி எப்போதும் சின்ன குழந்த மாதிரி இருக்காராம். பிள்ளையார் வந்து சின்ன குழந்த மாதிரி எல்லாருக்கும் செல்ல பிள்ளை மாதிரி இருக்காராம். ஆனால் சின்ன குழந்தையாக இருந்தால் கூட பெரிய காரியம்லாம் பண்ணுறான். என்ன பண்ணுறாருன்னா விக்னாத்ரிஹந்திரி மலை போல இருக்கக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் போக்கக்கூடியவராக அழிக்கக்கூடிய சக்தி உடையவராக இருக்கார். அது மாத்திரம் இல்லை மகாதந்தி பக்தராபி, மகாதந்தின்னா யானைக்கு பேர், அப்படி பெரிய யானை போல பக்தராபி உடம்பை வச்சுட்டு இருந்தால் கூட பஞ்சாசியமான்யா பஞ்சாசியம்னு சிங்கம்னு பேர். யானையை பார்த்தா சிங்கத்தை பார்த்து தான் யானை பயப்படும், யானையை பார்த்து சிங்கம் பயப்படாது. ஆனால் இந்த யானைக்குட்டியை பார்த்து சிங்கமே பயப்படுதுன்னா பஞ்சாசியன்றதுக்கு ரெண்டு மூணு அர்த்தங்கள். பஞ்ச ஆசியம் பஞ்சாசியம்னு ஏன் சிங்கத்துக்கு பேருனாக்க சிங்கம் ஆணு வாயை தந்தால் பெருசாக அகலமாக இருக்குமா. அதனால் நம்ம பஞ்சபாத்திரம்னு கூட சொல்கிறோம் தெரியுமா, நடுவில் குறுகி அடியிலையும் மேலேயும் விரிஞ்சிருக்கனா அதுக்கு பஞ்சபாத்திரம்னு பேர் இல்லையா. இங்கே பஞ்ச ஆசியம்னு பிரித்தோன்னா ஐந்து முகங்களை உடையவர் அப்படின்னு பேர். அஞ்சு முகங்கள் என்ன அப்படின்னு சொன்னாக்க நம்மெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, சத்யோஜாத்தம் வாமதேவம் அகோரம் தத் புருஷம் ஈசானம் இப்படி சொல்லக்கூடிய ஐந்து வர்ணங்களை உடைய அஞ்சு முகங்களை உடைய பரமேஸ்வரனானவர் அவர் பஞ்சாசியன். இந்த பரமேஸ்வரன் அந்த பஞ்சாசியன்கிறத சிங்கத்துக்கும் சொல்லலாம் பரமேஸ்வரனுக்கும் சொல்லலாங்க இல்லையா. அதனால் இந்த யானையை பார்த்து அந்த சிங்கமே பயப்படுறது அப்படின்னா அவரால் மதிக்கப்பட்டவர். நம்ம திரிபுராந்தக வதத்தில் சொன்னோம் இல்லையா, அவரை தொழாமல் போனதுனால முதல்ல தோல்வியும் அப்புறம் தொழுது விட்டு போனதுனால பின்னாடி வெறுமே சிரிச்சே அவளை எரிச்சார்னு சொன்னோம் இல்லையா. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த அந்த மகாகணபதி அவரை விதி இந்திராதி மிருக்யாவான் அவர் விதின்னு சொன்னால் பிரம்மா, பிரம்மாவாலும் இந்திரன் முதலிய தேவர்களாலும் மிருக்யான தேடப்பட்டவன். இந்திரன் முதலிய தேவர்கள் எப்பொழுதும் மகாகணபதி அருளுக்காக வேண்டி வரிசையில் நின்றுருக்கு காத்துன்னு இருக்கலாம் கணபதி அனுகிரகம் வேணும்னு. அப்படியேப்பட்ட அந்த கணேசகா
அந்த அவர் யார் தெரியுமா, கல்யாணமூர்த்தி. ரொம்ப அழகான வடிவம் உடையவர், எப்போதும் மங்களகரமான ரூபத்தை உடையவர் அவர். அந்த கல்யாணமூர்த்தி அந்த கணேசக, அந்த கணேசனானவன் ஸ்ரீயம் காபி ஸ்ரீயம், ஏதாவது ஒரு நல்ல செல்வங்களை எல்லாம், அவருக்கு உச்சிதமாக தோன்றும் செல்வங்களை எல்லாம் விதத்தாம் கணேசாபிதாமே, மே எனக்கு விதத்தாம் கொடுக்கட்டும்ங்கிறார். எதை கொடுக்கட்டும், செல்வத்தை கொடுக்கட்டும். எது செல்வம், மாடு மனையெல்லாம் செல்வமா? இல்லை. மாடு மலை நீ போனால் என்ன, சுற்றம் வீடு போனால் என்ன, காவிடி சிந்தனெலாம் கூட நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் போடலாம். நிலையான செல்வம் என்னென்னா திருவருள் தான் செல்வம். அந்த திருவருள் கிடைக்கிறதுக்கு குரு அருள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ குரு அருளும் திருவருளும் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு அந்த கணேசனுடைய அருள் நமக்கு வேணுங்கிறத ரொம்ப அழகாக ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தில் விஜீந்திராதி முக்யா கணேசாபிதாமி விதத்தாம் ஸ்ரீயம் காப்பி கல்யாணமூர்த்தி. பிரம்மா இந்திரன் முதல்வர்களாக தேடப்படட்டு வணங்குவதற்காக காத்திருக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அந்த மகா கணபதியானவர் எனக்கு அந்த கல்யாணமூர்த்தி, சுந்தரமூர்த்தி, அழகான ரூபத்தை உடைய மகா கணபதியானவர் செல்வங்களை எல்லாம், அருளை எல்லாம் எனக்கு கொடுக்கட்டும், ஐஸ்வர்யத்தை எல்லாம் கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்குறார். நாமளும் இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி சொல்லுவோம். சொன்னோன்னா நமக்கும் வந்து எல்லா கஷ்டங்களும் நீங்கி எந்த தொந்தரவும் இல்லாத, எந்த விக்கிரமும் இல்லாத எல்லா செயல்களும் நல்லபடியாக நிறைவேறும். மகா கணபதியுடைய அருளும் நமக்கு என்றென்றும் கிடைக்கும் என்று சொல்லி, வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பா திருவியின் தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்குன்னு ஔவையார் சொன்ன மாதிரி நல்ல வாக்கு உண்டு, நல்ல மனசு உண்டு. அந்த மாமலரால்னு அந்த மகாலட்சுமியினுடைய ஐஸ்வர்ய கட்டாட்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய அருள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். என்னென்னா அந்த மகா கணபதி ஒரு சின்ன அருகம்புல் எடுத்து போட்டு கும்பிட்டா கூட போகிறோம். பூக்கொண்டு துப்பா திருமையின் தும்பிக்கான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்குன்னு அவருடைய பாதங்களை வழுவாமல் பணியும் நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி ஔவையாரும் சொல்லியிருக்கிறத நம்ம மனதில் கொண்டு, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருப்யோ நமஹ ராம் ராம்.